பிக் பாஸ் நிகழ்ச்சியில மூன்றாவது வாரமும் தொடர்ந்து ஓவியாவை எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த தொடர் வெறுப்புக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் எத்தனை தடவை ஓவியா நாமினேட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓவியா தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க, ஓவியா தான் ஜெயிப்பாங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன் இது பரணியோட சொல்லியிருந்தார் யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டப்ப நான் பெட்டியெல்லாம் தூக்கி வெளியே கிளம்பும் போது பாய் பரணி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு, அந்த வாய்ஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு பரணி சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வாய்ஸ் ஜெயிக்கும் அப்படின்றத நமக்கும் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஜூலி வந்து சொல்கிறாங்க ஓவியா வந்து ஓவர் ஆக்டிங் அப்படின்னு. அப்போ நம்மளாம் கேட்பாப்ப நீ மட்டும் என்னமா பண்ற அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது, விடுங்க அந்த கதைலாம் எதுக்கு நமக்கு, நம்ம வந்து ஓவியா பத்தி மட்டும் பேசுவோம். ஓவியா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தாங்க. ஓவியா வந்து வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அம்மா அப்பா ஓவியா. ஸோ ரொம்ப செல்லமா இருந்தது, ரொம்ப நடுத்தரமான ஃபேமிலி. தென் அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள என்ட்ரு ஆன பிறகும் நிறைய சம்பாதிச்சிச்சு. ஓவியா வந்து தமிழ்ல கலாவாணி படத்துல அறிமுகமா இருந்தாலும் மலையாளத்துல தான் முதல் அறிமுகமானது. கலாவாணி படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து ஓவியா கொடுத்திருந்தது. கலாவாணி படத்தோட வெற்றிக்கு அடுத்து ஓவியாக்கு தொடர்ந்து ஒரு 6 படங்கள் 12 மாதங்களுக்கு புக் ஆயிருந்தது. ஸோ இந்த ஒவ்வொரு படங்களும் பண்ணி முடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தது கமல் சார்கிட்ட இருந்து. ஸோ அவரோட மன்மதன் அம்பு படத்துல ஒரு சின்ன வேடம், ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோல் பண்ணியிருந்தாங்க ஓவியா. ஸோ அதில் தான் கமல் சாருக்கும் ஓவியாவுக்கும் ஒரு சிறிய அறிமுகம் ஏற்பட்டது. இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் அறிமுகம். ஸோ ஓவியா வந்து கதைகள் வந்து தேர்ந்தெடுத்து கொஞ்சம் நல்ல படங்களாக முதல்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு கேன்சர் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய பணங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருந்தது. பணப்பற்றாக்குறையினால் எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க நிறைய படங்கள் முன் வந்தாங்க. அந்த படங்கள்லாம் அவங்களுக்கு தோல்வியை கொடுத்தது. இந்த தோல்வி அடிபட்டு இருக்க நிலையில தான் தன்னோட தாயும் இறந்துட்டாங்க. அம்மா இறந்த பிறகும் அந்த சோகம் தாங்க முடியாம ரொம்ப கவலையில இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் தான். ஓவியாவோட கையில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கடல் குதிரை, அந்த பச்சை குதிரை இருந்தாங்க கடல் குதிரையை. அவங்க அம்மா இறந்த பிறகு பேங்காங் போன அப்போ வந்து கடல் குதிரையை எடுத்துட்டு ஒரு அழகிய ஒரு ராணியா தன்னை தானே வந்து பச்சை குத்தி கொண்டார்கள் ஓவியா. அம்மாவுக்கு அப்புறம் ஓவியாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த சோகத்துலேருந்து ஓவியா திரும்ப மீண்டு கொண்டு வந்தது அவங்களோட நாய்க்குட்டி தான். எப்போவுமே அந்த நாய்க்குட்டியோட தான் விளாடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவியாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கணும்னா ரொம்ப பிடிக்குங்க. நிறையா செல்ஃபி வச்சுருப்பாங்க அவங்களோட கேலரியில். பீஸா சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும், எப்போ டைம் கிடைச்சாலும் பீஸா தான் ஆர்டர் பண்ணுவாங்க. நண்பர்களோட சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக துருதுருன்னு சுற்றிட்டு தெரியுது. ஓவியா தான் இப்போ பிக் பாஸில் 100 நாள் உள்ளே இருக்காங்க. இந்த 100 நாளும் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. 3வது முறையாக நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, பட் கண்டிப்பாக இந்த உடனே அவங்களுக்கு தான் வெற்றி, சேஃப் ஜோன் போயிடுவாங்க அப்படின்றல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவியாவோட முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் ஓவியா பற்றி அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.